சென்னை பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் சரியாக படிக்கவில்லை என யுகேஜி மாணவனை தாக்கிய ஆசிரியை பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரம் என்ன, பதிவு பண்ணலாம். தீபிகா, மாணவன் ஒருவர் வந்து அந்த யுகேஜி படிக்கும் மாணவர் ஆங்கில எழுத்துக்களான ஏபிசிடி மற்றும் அஇஇ போன்ற தமிழ் எழுத்துக்களை ஒழுங்காக எழுதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தாக்கி இருக்கிறாங்க. இதனால வந்து மூன்று ஆசிரியர்கள் வந்து மாணவனை வந்து கடுமையாக தாக்கினாங்க. இதனால சிறுவனுக்கு வந்து மூச்சு திணறல் உள்ளிட்ட இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து வந்து அவரை வந்து சென்னை பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த 6 வயது மாணவர் அவர் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில வந்து யுகேஜி படித்து வருகிறார். அந்த மாணவனுக்கு கடந்த 9ஆம் தேதி பள்ளியில சிறப்பு வகுப்பு வந்து நடத்தப்பட்டிருக்கு. அப்போது மாணவன் வந்து சரியாக எழுதல அப்படின்னு சொல்லிட்டு தாக்கியிருக்காங்க. இதனால வந்து அந்த பெற்றோர்கள் வந்து புகார் வந்து கொடுத்திருக்காங்க காவல்துறையில. இதன் பேர்ல வந்து அந்த மூன்று ஆசிரியர்கள் வந்து கைது வந்து செய்யப்பட்டார்கள். பின்பு வந்து ஜாமீன்ல வந்து விடுவிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில அந்த தனியார் பள்ளி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, அதாவது டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கிறது வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். மாணவனை தாக்கிய டான் பாஸ்கோ பள்ளி ஆசிரியர் இந்தியானா அப்படிங்கிற வந்து டிஸ்மிஸ் செய்து பள்ளி நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. தீபிகா, எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.